வணக்கம் நண்பர்களே ஐஎஃப்எச்ஆர்எம்எம்சின் களைஞ்சம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் இந்த ஹோம் பேஜில் இருக்கிற ஐக்கான்ஸில் ஃபஸ்ட் ஐக்கானாக இருக்கிற அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அந்த ஐக்கானில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் கலைஞர் ஆப் தொடர்பான ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் ஸோ அதையும் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் ஏன்னா பேசிக்கிலுன்னு சொல்லியிருக்கோம் ஆண்ட்ராய்ட் புதுசு எனக்கு இந்த ஆப்லாம் அவ்வளோவா பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதை தாராளமாக பார்க்கலாம் போன வீடியோ எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ அப்டேட் ப்ரொஃபைல் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிறத அதில் நான் டெமோவாக செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போது செகண்ட் ஐக்கான் லீவ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்குது அதுக்கு போகலாம் இந்த அந் அது சம்மந்தமானதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கலைஞர் மேப்பில் இருக்கிற செகண்ட் ஐக்கான் லீவ் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணலாம் டச் பண்ணோம்னா உள்ளே போனோம்னா நமக்கு வந்து ரெண்டு ஐக்கான் இருக்குது லீவ் ரெக்வஸ்ட் அண்ட் என்கேஷ்மெண்ட் ஸோ ஃபஸ்ட் ஐக்கானை என்னன்னு பார்க்கலாம் லீவ் ரெக்வஸ்ட் அதை கொடுக்கலாம் கொடுத்தோம்னா நம்ம நேம் அதெல்லாமே காட்டுது அதை தொடர்ந்து அப்ளை லீவ் அப்புறம் லீவ் ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டு ஐக்கான் இருக்கு இதில் என்னென்னா லீவ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லீவ் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா என்னங்கிறத பார்க்கலாம் போல் இப்போ நம்ம நேம் நம்ம போஸ்ட்டு அந்த போஸ்ட் கோடு அந்த பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேம் கீழே அசிஸ்டண்ட் இருக்கு இல்லையா அசிஸ்டண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அது என்ன நம்பர் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம போஸ்ட்டுக்கான ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த கோடு தான் இப்போ அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா வியூ மோர் அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம இந்த லீவ் வைக்கானில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் வியூ மோர் கொடுத்துருக்கேன் வியூ மோர் கொடுத்தா என்னடா கேலண்டர் தான் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது நல்லா பாருங்கள் நானே ஃபஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்திங்கன்னா அந்த கேலண்டரில் என்னென்ன நாள் அப்படிங்கிறது இருக்குது கீழே பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட்னா ரிஜெக்டடு அதாவது என்னென்னா நம்ம அப்ளை பண்ண லீவ் இருக்கு இல்லையா அது என்ன ஆச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ப காட்டுற மாதிரி இது எனக்கு தோணுது ஸோ வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் தான் இதில் எப்படிங்கிறது தெரியும் க்ரீனில் இருந்தால் அப்ரூவ் ஆகிடுச்சு ரெட்டில் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு கிரே கலரு அந்த மாதிரி வயலட் கலர் அப்படிலாம் இருக்கு இல்லையா அது ப்ராசஸில் இருக்குது அப்புறம் பப்ளிக் ஹாலிடே அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே ஆரேஜ் சொல்கிறோம் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா மே ஒன்று பாருங்கள் அது ஒரு கலரில் இருக்குது அது வந்து பப்ளிக் ஹாலிடே நமக்கு உழைப்பாளர் தானே இல்லையா அந்த மாதிரி அந்த கிரே கலர் மாதிரி சிம்ட் கலர் எப்படியோன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு காட்டியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண லீவ் ஒரு வேளை ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நம்ம ஒர்க்கிங் டேஸில் இருந்தால் என்ன கலர் டிஃப்ரென்ஸ் வரும் போல் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் தெரியும் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா நம்மளோட லீவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்ரூவ் பண்ணிட்டாங்களா நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம் நல்ல விஷயம் இது ஓகே இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம் நம்ம நேமுக்கு நேராக இருக்கிற வியூ மோர் கொடுத்து அதில் வந்துச்சு இப்போ வந்து அப்ளை லீவ் கொடுக்கலாம் ஓகேவா அப்ளை லீவ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு லீவ் டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா லீவ் டைப்பும் நமக்கு வந்து வருது ஸோ ஒரு நிமிஷம் யா கீழே வந்து என்றைக்கு லீவ் என்னையிலேருந்து என்றைக்கு அப்படிங்கிறதுக்கு நான் தெரியாமல் அதை டச் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து இந்த லீவ் டைப் பாருங்கள் கவர்மெண்ட்டில் இவ்வளோ லீவு இருக்கா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது எதுதோ லீவ் இருக்குது ஜென்ரல் லீவில் ஆரம்பிச்சு யூஎல் ஆன் எம்சி அப்புறம் ஹாஃப் டே லீவு கூட இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் லீவு சைல்டு கேர் லீவு சைல்டு அடாப்ஷன் லீவு சைல்டு கேர் லீவு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு லீவு மெட்டர்னிட்டி லீவு இப்படியெல்லாம் இருக்கா இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எலிஜிபிளா இல்லாத குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளா இல்லை லேடிஸ்க்கு எலிஜிபிளா ஹாஃப் டே லீவு ஹாஸ்பிட்டல் லீவ்லாம் இருக்குது இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில நம்ம எடுக்கிறது சிஎல் மட்டும்தான் ரொம்ப ஏதாவது தேவைப்பட்டால் எப்போயாவது ரேராக ஈயல் எடுப்போம் மற்றபடி சீஎலே நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது நிறையா பேருக்கு நமக்கு நம்மளில் நிறையா பேருக்கு பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கும் சிஎல் நிறைய வேஸ்ட்டாக தான் போகுது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் எத்தனை நாள் சிஎல் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ அது முக்கியம் இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிறது லீவ் டைப் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே ஈ ஆமாம் குறிப்பிட்ட ரூல்ஸ் படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரூல்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த லீவ் அப்ளை லீவில் ஃபஸ்ட்டு என்ன வகையான லீவ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும் நம்ம கொடுக்க போகிறதுல ஜஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் ஃப்ரம் டேட் டு டேட் எண்ணிலேருந்து என்றைக்கு வரைக்கும் லீவ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் அதில் டிஃபால்ட்டாக என்னைக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த டேட் டு அந்த டேட் இருக்கும் எக்ஸ்ட்ரா லீவ்னா டூ டேட்டை நம்ம மாற்றணும் கீழே டோட்டல் டேஸ் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறமா லீவ் ரீசன் நம்ம கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அட்ரெஸ் ட்யூரிங் லீவ் நம்மளுடைய அட்ரெஸை நம்ம கொடுத்துடணும் இது வழக்கமாக அந்த மெடிக்கல் லீவ் போடுறவங்க கொடுக்குற கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லீவ் ரீசன் சொன்னோம் இல்லையா அந்த லீவ் ரீசனில் நான் வந்து என்ன சொல்கிறது டைப் ஆஃப் லீவ் மாதிரி நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதில் வந்து ஜஸ்ட் அதர்ஸ் அவ்வளோதான் இருக்குது கீழே வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறது டைப் பண்ணுற மாதிரி வருது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் கீப்போ கீப்பேட் தான் வருது இந்த லீவ் ரீசனில் நம்ம வந்து சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அந்த மாதிரி ஆஷோஷியல் ஆசோசன்ஸோ நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி யூஎல் ஆன் எம்சியாக இருந்தால் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சம்மந்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை அதை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம அதை பற்றி சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து அடுத்தது அட்டாச்மெண்ட் ஃபைல் இப்போ வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம்னா அது ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தா கேலரி போகவும் அட்டாச் பண்ணிடலாம் வேலிடேட் லீவ் ரெக்வஸ்ட் ஓகேவா இதை நம்ம கொடுத்துட வேண்டி தான் இதுதான் அப்ளை லீவ்ல ஈஸியான விஷயந்தான் நம்ம ஜென்ரல் லீவ்லேருந்து எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு நாள் சிஎல் போடும் பொழுது கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொடுத்து கொடுப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து இனிஷியேட்டர் ஐடிக்கு போகும் அவங்க வந்து அதுக்கு பார்த்துக்குவாங்க ஸோ இந்த அப்ளை லீவ் ஆப்ஷனில் இதுதான் இருக்குது இப்போ அடுத்ததான் வந்து இப்போ அப்ளை லீவ் கொடுத்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்தது லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ வியூ மோரில் நான் சொன்ன விஷயங்கள் தான் லீவ் ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எஸ் கரெக்ட் ஓகேவா இப்போது நம்ம லீவ் அப்ளை பண்ணியிருந்தால் இப்போ நார்மலாக ரவுண்டு கலர் இல்லாமல் இருக்கிறது ப்ரெசன்ட் டேட் ஓகேங்களா அது கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் ரெட்டில் இருந்ததுன்னா ரிஜெக்ட் க்ரீனில் இருந்தால் அப்ரூவ் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொன்று கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராசஸில் இருக்குது அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் லீவு பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் டீ அப்ளை பண்ணினா தான் இது என்ன அப்ளை பண்ணி நம்ம இனிஷியேட்டர் அப்ரூவல் லெவலில் இதை ப்ராசஸ் பண்ணும் பொழுது தான் இது என்னங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ அதனால் வந்து லீவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போது தேவையில்லை ஓகேவா அப்ளை லீவ் போனோம்னால் அப்ளை லீவ் வந்து நம்ம முன்னே சொன்ன ஆப்ஷன் தான் அது ஓகேவா லீவ் ஸ்டேட்டஸும் அந்த வியூ மோரும் சேம் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அப்ளை லீவில் நம்ம என்னென்ன லீவ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அவ்வளோதான்